வணக்கம், நான் உங்கள் ஜேபி. இது ஐகானிக் மீடியாவின் நியூஸ் வித் மீம்ஸ். இன்னைக்கு நம்ம நியூஸை கொஞ்சம் மீம்ஸோட கலந்து பார்க்க போறோம். அதாவது இந்த வாரத்தில் என்ன நடந்துச்சு நம்ம ஐகானிக் சிட்டியில் அப்படின்றத இந்த நியூஸ் நீங்கள் பார்க்க போறீங்க கொஞ்சம் மீன்ஸோட. ஸோ முதலாவது என்ன நியூஸ் பார்க்க போறோம்னா, நம்ம ஐகானிக் சிட்டி இஎம்எஸ்க்கு பார்த்தீங்கன்னா மூணு புது கார் லான்ச் ஆயிருக்கு. அதை வந்து வேற யாரும் இல்லை, நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் மொரட்டு காலை தான் வந்து அந்த காரை லான்ச் பண்ணாரு. அதே மாதிரி லான்ச் பண்ணிட்டு அந்த காரை பற்றி கொஞ்சம் அவர் பேசியிருக்காரு. அது என்னன்னு உங்களுக்காக. எல்லாருக்கும் வணக்கம். இஎம்எஸ் உடைய சிட்டிக்கு ஹெல்ப் பண்ணுற செயல்பாடுகளை பாராட்டி கவர்மெண்ட்லேருந்து அவங்களுக்கு வந்து நியூ கார்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம வந்து. ஸோ ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ஒரு ஸ்டெப் ஆஃப் இஎம்எஸ் உடைய அப்கிரேடேஷனுக்கு வந்து இந்த கார்ஸ் இங்கே ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இது வந்து இப்போ டு த மாடர்ன் அம்யூனிட்டிஸோடு தான் இந்த கார் இருக்குது. ஃப்ரம் ஜிபிஎஸ் ட்ராக்கர்ஸ் டு எல்லாம் அவங்களுக்குரிய யூனிட் என்ன சொல்ல திங்ஸ் எடுத்துகிட்டு போவாங்களே லைக் மெடிக்கெட்ஸ், இது எல்லாமே வைக்கிறதுக்குரிய ஸ்டோரேஜஸ் எல்லாமே அதில் வந்து நாங்கள் எக்ஸ்டென்சிவாக வச்சு கொடுத்துருக்கோம் நம்ம உங்களுக்கு வந்து. அந்த கார் லஞ்சப்போ பார்த்தா நம்ம ஐகானிக் மீடியா ரிப்போர்ட்டர்ஸ் வந்து நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து சில கேள்விகள் கேட்டாங்க. பார்த்தீங்கன்னா அந்த உமன்ஸ் டே அன்னைக்கு நம்ம ஐகானிக் மீடியா சார்பாக ஒரு கான்வே நடத்தணும், அதுக்கு பிடி வந்து ப்ரொடெக்ஷன் தரும், அதே மாதிரி அந்த ஈவெண்ட்டுக்கு வந்து என்ஓசி கொடுத்தாங்க. பட் என்ஓசி மட்டும்தான் கொடுத்தாங்க, ப்ரொடெக்ஷன் கொடுத்தாங்களான்னு கேட்டால் அது கடலையே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சார் ப்ரொடெக்ஷனும் கொடுக்கலையே அப்படின்னு வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் கேட்டப்போ அவர் பார்த்தா கோட் சொல்கிறேன் கோட் போடுறேன்ட்டு என்னென்னமோ கம்பி கட்டுற கதையெல்லாம் கட்டினார். இதை உங்களுக்காக ஒரு கோட் தான் சொல்கிறேன், டோன்ட் ஜட்ஜ் த புக் பை இட்ஸ் கவர். அதோட புரியுதுங்களா, வெறும் கவரை மட்டும் பார்த்துட்டு ஒரு புக்கை ஜட்ஜ் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி ஒருத்தர் சொல்கிறத வச்சோ இல்லை ஒரு இது லைக் யூஆர் த மீடியா, உங்களுக்கு தான் நீங்கள் யூ ஹவ் பீன் அஃபெக்டட்னா டேக் இட். அந்த ஒரு சினாரியோ வச்சு டோட்டல் இஎம்எஸ்ஐயும் டோட்டல் பிடியும் யூ கான்ட் அக்யூஸ். நான் சொல்ல ஒரு புரியல ஒரு இது சார் வட்டம் வட்டம் இங்கே இதை தான் சார் பண்ணுறாங்க, எப்பயுமே இதை தான் பண்ண அப்படின்றது வேற. பிகாஸ் நான் பிடி சைடில் என்ன சொல்கிறேன், தே வுட் அப்படின் இன் சினாரியோ நீங்களே சொல்லுங்க அவர் எந்ததுக்கு போவாங்க. என்ன செய்யணும் நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்ன சொன்னார்னா, அவங்க வந்து ஒரு சிவிலனை காப்பாற்றுறதுக்காக தாயுளத்தோடு நம்ம ஐகானிக் பீடி வந்து போயிருப்பாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ ஒரு ஃபோட்டோ பார்க்குறீங்களே, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐகானிக் சிட்டியில் மெயின் கராஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இஎம்எஸ் வந்து கன் பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, அங்கே ஷூட் அவுட் எடுத்திருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பீடியும் வரல. அதாவது அவங்க எப்படி வேலை செய்யறாங்கன்னு நீங்களே கொஞ்சம் பாருங்க மக்களே. அதாவது ஒரு சிவிலியன் வந்து அரை மணி நேரமாக ஹாஸ்பிட்டல் வாசலில் வந்து அடிபட்டு கிடக்கிறாரு, அவரை காப்பாற்ற ஒரு இஎம்எஸ்ஸும் வரல. இஎம்எஸ் வாசல்லையே கைப்புள்ள நான் வெறும் நேரத்தில் கைப்புள்ள எங்க கைப்புள்ள அங்க இருந்த ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு சிவிலியன்ஸ் எல்லாம் கேள்வி கேட்கறாங்க, என்ன சார் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தரல, ஏன் சார் நீங்க ஒன்றும் பேச மாட்டீங்க, ட்ரீட்மெண்ட் கொடுங்க சார்னு சொன்னா அவங்களையே காரில் இடிச்சிட்டு அந்த டாக்டர் எஸ்கேப் ஆக பார்த்திருக்காரு. அம்மா
அது இல்லாமல் அவர் நிறுத்தி சட்டையை பிடிச்சி கேட்குற மாதிரி கேட்காம கொஞ்சம் மரியாதையாக ஏன் சார் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டதுக்கு அவர் எதுவுமே பேசாமல் சில மாதிரி பேசாமல் கம்முன்னு இருந்தார். ரொனால்டே என்னது சார குடுந்து குடுந்து பாக்குறீங்க? பிடி சீஃபும் அங்கே இருந்தனால அவங்களையும் கொஞ்சம் கேள்வி கேட்போம் அப்படின்ட்டு நம்ம ஐகானிக் மீடியா ரிப்போர்ட்ஸ் என்ன கேட்டாங்கன்னா, ஒரு ராபர் வந்து ஒரு நார்மல் சிவில் என்ன இஎம்எஸ் கிட்ட வந்து ராபரி கூப்பிட்டுருக்காரு, அதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு பிடிட்ட போய் சொன்னால், பிடி தக்காளி நீ என்னடா வண்டியில் டின்ட் வச்சுருக்க, உனக்கு ஃபைன் போடணுமா அப்படின்னு சொல்லி அந்த சிவிலனை மிரட்டி ராபருக்கு டாட்டா கண்டி அமைச்சிருக்காரு. அதை பற்றி நம்மளோட பிடி சீஃப்ட கேட்டதுக்கு அவர் பார்த்தா இவனே ஒழுக்கம் இல்லை, இவன் என்ன ராபரி பற்றி சொல்கிறான் அப்படின்னு பதில் சொல்கிறாரு. சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரூல்ஸ் இஸ் ரூல்ஸ் தானே, வெரி ஒன் கரெக்டாக. இப்போ நாளைக்கு நீங்கள் டென்ட் வந்து இப்போ இது பார்த்தீங்கன்னா நான் இது கேட்பேன், ரூல்ஸ் சார் ரூல்ஸ் ஃபஸ்ட்டு அவரை ஃபஸ்ட்டு திருத்தணும் சார், ஃபஸ்ட்டு அவரே ஒழுங்காக இல்லை சொல்ல, அவர் கேஸ் எடுத்து என்ன பிரச்சனை இருக்கு? அப்போது ஒரு ராபரியும் ஒரு கார் டின்ட்டு போகிறதும் ரெண்டு ஒன்றா சார்னு கேட்டதுக்கு பதில் எதுவும் வழக்கம் போல் இல்லை சார். இந்த கொடுமை என்ன சொல்கிறது, இதை விட கொடுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரெஸ் மீட்டில் நம்ம ஐகானிக் மீடியா ரிப்போர்ட்ஸ் வந்து கேள்வி கேட்கும் போது வெயில் சூடு சுல்லுன்னு தலையில் அடிக்கும் போது மயங்கி விழுந்த அவங்கள ஃபினான்ஸ் மினிஸ்டர் இஎம்எஸ் வருவாங்கப்பா அவங்கள டக்குன்னு காப்பாற்றுவா அப்போன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து ஆளு ஆறு ஆறுக்கு எஸ்கேப் ஆயிட்டாரு. அவர் இஎம்எஸ் வருவாங்க, கவலைப்படாதீங்க. ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா எந்தவோ மயக்கம் ரெண்டு ரிப்போர்ட்டர்ஸும் மயங்கி இருந்த நேரத்தில் ஏதோ போகிற வழியில் வந்து ஒரு இஎம்எஸ் வந்து வந்து பார்த்துட்டு இங்கே ஏதோ மயங்கி விழுந்துருக்காங்களே என்னடா நடந்துச்சுன்ற மாதிரி காப்பாத்தினாங்க. அப்போ மயக்கத்தில் இருந்து எந்திரிச்ச நம்ம மீடியா ரிப்போர்ட்டர் வந்து, ஏன் சார் இப்படி கால் புடிச்சு நடத்துறீங்க, அப்போ உங்களுக்கு மீடியா மேலே கால் புடிச்சிருக்கான்னு கேட்டதுக்கு அதுக்கு நக்கலா அந்த இஎம்எஸ் டாக்டர், ஆமா கால் புடிச்சியோட தான் பண்றோம் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் நீங்க சிவிலன்ஸா பாத்துக்கீங்க சார்? சார் அப்போ கால் புரட்சியோட நீங்க நடத்துறீங்க இஎம்எஸ் கரெக்டா சார்? அப்படி சொல்லலாம். ஒரு மீடியா ரிப்போர்ட்டருக்கே இந்த நிலைமைனா பொதுமக்கள் உங்கள் நிலைமையை யோசிச்சுக்குங்க. இதில் பெரிய கொடுமைன்னு பார்த்தா மீடியா ரிப்போர்ட்டருக்கு தான் இந்த நிலைமைன்னு பார்த்தா உயிரை கொடுப்பாங்க மனசை கொடுப்பாங்கன்னு சொன்ன நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் அந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு போகிற வழியில் ஒரு ஆக்சிடெண்டில் மயக்கப்பட்டு விழுந்த அவரை காப்பாற்ற கூட இஎம்எஸ் வரல, அதுதான் விடுமையில பெரிய கொடுமை. பேச்சாடா பேசுனேன், கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா பேசுனேன், மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஐகானிக் சிட்டில சீக்கிரம் எலெக்ஷன் வரப்போது, இந்த எலெக்ஷன் வந்து என்னென்ன மாற்றம் பண்ண போது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் ஜிபி.